இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவர் சொல்கிற தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டேன், ஏழாகி ஏழாகி லப சபத் தானி அப்படின்னு ஒரு அந்த அரக் மொழியில் அவர் சொல்லி சொல்கிறாரு. அது என்ன பொருள், ஏன் என்னை கைவிட்டு அவர் இறை மனிதருங்கிறாங்க. அவர் பல பேரை குணப்படுத்தியிருக்காரு. இது சித்தர்கள் வழியில் வர்றார் அவர். ஜீசஸ் சித்தர் வழியில், அவர் சித்தர் தான். ஏன்னா சித்தர்களுக்கு அருங்குணங்கள் அவர்கிட்ட இருக்குது. மற்றவர்கள் உபதேசம் சொல்கிறது, மற்றவர்கள் உயிர்ப்பிக்கிறது, அதிசயங்கள் பண்ணுறது, தனது தோற்றத்தை வந்து சித்தர்களுடைய பாங்களை காட்டுறது, அப்படி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கார். அப்படிப்பட்டவரை சிலுவை அறையிறாங்க எதிரிகள். அங்கே அறையப்படும் பொழுது அவர் வந்து ஏன் என்னை கைவிட்டீர், அந்த ரொம்ப நுட்பத்தை கவனிக்கணுங்க. ஏன் என்னை கைவிட்டீர், எதுக்காக கைவிட்டீங்க, கடவுளை நம்பினும் கைவிடப்பட மாட்டார் அப்படின்னு நம்ம இந்து தைம தமி தத்துவத்துடைய வாதம். ஆனால் அங்கே வந்து ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்குறாரு. இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது, கடவுளை நம்பரை கைவிட்டாங்களா? அவரே ஒரு இறை மனிதர், நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ரமணர் வந்து அவருக்கு கேன்சர் வந்து கட்டில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது என்னை வந்து அனஸ்தீசியா அந்த தூக்க ஊசி தரங்கிறாங்க, வேணான்ட்டார். வழி தெரியாமல் இருக்கு, வேண்டாம் இது உடம்பு இல்லை நீங்கள் அறுத்துங்கன்றார். அப்படிப்பட்ட நிலையில் ஜீசஸ் என்னன்னா, அவர் அங்கே சிலுவில் அறியும் பொழுது அவர் அந்த நிலையில் இருக்கார், அதே மனநிலையில் இருந்திருக்கார். இது என் உடல் இல்லை. அப்போ அவர் என்ன சாராமல் ஏற்றுக்கிட்டு போகிற வழி இல்லாமல் சிலுவை அறிகிறாங்க, போய் போய் விட்டுருக்கலாம்ல. ஆனால் ஏன் கைவிட்டுன்னு கேட்குறாருன்னா, மனித நிலையிலேருந்து கேட்குறாரு. அவர் இறை மனிதர், பாவியில் ரசிக்க வந்தேன்கிறாரு. அதை வந்து நடைமுறைப்படுத்த ருசிப்பித்து காட்டுறாரு. எப்படி ருசிப்பிக்கிறாருன்னா, தன்னுடைய மனிதர்கள் வந்து அவர்கள் நிலையில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கடவுள் கைவிட்டார் அப்படின்னு இல்லாமல், ஏன் என்னை கைவிட்டு, கடவுள் கைவிட்டார்னு சொல்லக்கூடாது, கைவிட்டாரா கைவிட்ட மாதிரி தான். ஏன் என்னை கைவிட்டீர், அந்த கொஸ்டின் பண்ணணும் கடவுள்கிட்ட. கடவுளை அப்படி கேட்டால் அதன் பிறகு அந்த கைவிட்டலேருந்து அவர் புதிய வாழ்க்கை துவங்குது. அப்போ இயேசு என்ன மூணாவது நாள் கை உயிர் தெளிந்து வந்துட்டார், செத்து போனவர் மூணாவது நாள் உயிரோடு வர்றார். இது எப்படி நடக்குது, ஏன் கைவிட்டு, அந்த கொஸ்டின் பாருங்கள், ஒய், அந்த ஒய்ங்கிற கேள்வியில் ரகசியம் இருக்குது. இப்போ நம்ம ஆட்களில் சாதாரண தொழில் நஷ்டமாகுது, லவ் ஃபெயிலியர் ஆகுது, வாழ்க்கையில் பிஸ்னஸ் போயிடுது, வேலை போயிடுது. அப்போ என்ன பண்ணுறோம், போச்சு கடவுள் கைவிட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறோம், சாப்டர் முடிச்சிடறோம், கடவுள் கைவிட்டாச்சு, கடவுள் என்ன கைவிடுக்கலன்னு. ஆனால் ஏன் கைவிட்டேன்னு கேட்குறாரு அவர். உயிர் போகிறன, உயிர் ஆண்டிலிச்சு உயிர் போகிறன கடைசியாக பேசின வார்த்தை தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் கைவிடலை, அவர் காப்பாற்றிட்டார். அப்போ நாம் மனித நிலையிலேருந்து நம்ம ஏன் கடவுள் கைவிட மாட்டார்னு முழு நம்பிக்கை இருக்கணும். அப்படி கைவிட்ட நிலைமையில் வந்தால் கூட ஏன் கைவிட்டேன்னு கேட்டால் அப்புறம் புதிய வாழ்க்கை வந்துடும். இந்த பெரிய ரகசியத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய சித்தர் என்பதில் எந்த ஒரு சந்தேகத்தை கூட இல்லை. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் கே எஸ் இளமதி. நன்றி, வணக்கம்.